இயக்குனர் வெற்றிமாறனின் மைல்ஸ் டு கோ 25 அத்தியாயங்கள் முற்றிலும் இலவசம். விகடன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ரஜினிகாந்த் அவர்களின் அரசியல் என்ட்ரி ஆரம்பமானதுலேருந்தே இப்போ வரைக்குமே அவரை சுற்றி நிறைய மர்மங்களும் எதிர்பார்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கு. ரஜினியை இயக்குறது யாரு? ஆன்மீக அரசியல்னா என்ன? அவர் வரும் தேர்தலில் யார் கூட கூட்டணியில் நிற்க போகிறாரு? அவருடைய கட்சியின் முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்க? அவர் கட்சியை ஆரம்பித்தால் அது அதிமுகவுக்கு சாதகமா பாதகமா? அவர் ட்விட்டரில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வர பதிவுகள்லாம் அவர் எந்த கொள்கையை நோக்கி நகர்வார்? இப்படி பல எதிர்பார்ப்புகள் ரஜினியை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த சூழலில் தான் சமீபத்தில் ரஜினியை அதிமுக அமைச்சர்கள் சிலர் போய் சந்தித்ததா ஒரு பேச்சு நிலவுது. அதற்கிடையில் நவம்பர் மாதம் அவர் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னும் ஒரு பேச்சு கிளம்பிகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன? ரஜினி என்ன முடிவெடுத்திருக்கார்? அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் யார் யார் அவரை போய் சந்திச்சாங்க, என்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. கடந்த தியாகிகள் தினத்தப்போ கிண்டியில் இருக்கிற தியாகிகள் சிலைக்கு மாலை அணிவிக்கிறதுக்காக அமைச்சர் ஜெயக்குமார் வந்திருந்தார். அப்போது அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை முன் வச்சாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதா பேச்சு அடிபடுற இந்த சூழலில் நிறைய அமைச்சர்கள் அவரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்களே, அது உண்மையா அப்படின்னு பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள், இல்லை, அதிமுகவில் இருக்கவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அவர்கள் மீதும் ஜெயலலிதா அவர்கள் மீதும் ரொம்ப விசுவாசம் கொண்டவங்க, எங்கள் இதில் இருக்கிற யாருமே துரோக கும்பல் கிடையாது அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்ன அந்த பதிலுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. கொரோனா தொற்று ரொம்பவே தீவிரமாக நாளுக்கு நாள் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் தமிழக அரசியல் களத்தில் எல்லா கட்சிகளும் ரொம்ப தீவிரமாக அரசியலுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. ஆமாம், வருகிற சட்டமன்ற தேர்தலையொட்டி எல்லா கட்சிகளுமே தாங்கள் எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமான முன்னெடுப்புகள்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அதிமுக தரப்பில் நிர்வாகிகள் கூட்டம், கூட்டணி நிலைப்பாடு, சசிகலா அவர்கள் வருகையை எப்படி சமாளிக்க போகிறோம், இப்படி ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் குறித்து அவங்க திட்டமிடல் செய்துகிட்டே தான் இருக்காங்க. இந்த சூழலில் தான் ரஜினியின் நெருங்கிய நண்பரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் நிர்வாகியுமான கராத்தே தியாகராஜன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. அதில் என்னென்னா, ரஜினி அவர்கள் உறுதியாக நவம்பர் மாதம் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு சொன்னார். அதற்கப்புறம் ரஜினி குறித்த டாக்கும் அதிமுக தரப்பில் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. உண்மையிலேயே அதிமுக அமைச்சர்கள் ரஜினியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற குழப்பம் அதிமுக கட்சிக்குள்ளேயே ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதற்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா, பாஜக ஆரம்பம் முதலே ரஜினியை தன் பக்கம் இழுத்து கொண்டு வரணும், அதாவது ஒரு கூட்டணி அமைஞ்சால் அதில் ரஜினியும் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்தது. அதிமுக தலைமை கொஞ்சம் வீக்காக இருக்கிறதா ஆரம்பத்திலேருந்தே பாஜக இருக்க சிலருக்கு ஒரு கருத்து நிலவிட்டு வருது. அதனால் ரஜினியின் தலைமையில் ஒரு அணி உருவானால் கண்டிப்பாக தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கிறத பற்றி இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலுமே வராதனால இது ரொம்பவே இழுபறியாக போயிட்டுருக்குன்னு ஒரு வருத்தத்துலையும் இருக்காங்க பாஜக. ஒருவேளை ரஜினி அவர்கள் நவம்பர் மாதம் கட்சி ஆரம்பித்தா அதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம், நம்மளால் அதுக்கு என்ன சாதக பாதகங்கள் அப்படின்னு அதிமுக தரப்பில் கடந்த சில மாதங்களாகவே பேச்சு அடிபட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அதிமுகவினுடைய ஒரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரஜினியினால் பெரிய தாக்கம் எதுவும் நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு தரப்பு என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ரஜினி வந்தால் ஒருவேளை அவருக்கு பின்புலமாக பாஜக நிற்கிறப்போ அதில் நமக்கு ஏதாவது பாதகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் ஒரு தரப்பு பேசிக்கிறதா சொல்லப்படுது. இதற்கிடையில் தான் அதிமுக அமைச்சர்கள் ரஜினியை போய் சந்திக்கிறதா ஊடகங்களையும் செய்தி கசிந்த வண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. இது குறித்து அதிமுக வட்டாரங்களுக்குள்ளே என்ன பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ரஜினி ஒருவேளை அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா பாஜக எப்படியும் ரஜினியை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படும். இதனால் தேர்தல் சமயத்தில் ஒருவேளை பாஜக கூட்டணிக்குள்ளே அதிமுகவும் இருக்கிறப்போ கண்டிப்பாக ரஜினியையும் உள்ளே இருக்கிறதுக்கு பாஜக ஆசைப்படுவாங்க. பாஜக தரப்பிலிருந்து ஏற்கனவே ரஜினியை தங்கள் கூட்டணிக்கு வர வைக்கிறதுக்காக ரஜினி தான் முதல்வர் வேட்பாளர்னு உறுதியாக அவர்கிட்ட சொல்லியிருக்கிறதாகவும் பேச்சு அடிபடுது. இந்த சூழலில் ரஜினியை உள்ளே அழைத்து வர்றது கொஞ்சம் சங்கடமான விஷயம்தான் அப்படின்னு அதிமுகவோட கட்சி தலைமையிலே அச்சப்படுறதா சொல்லப்படுது. அதிமுக தலைமைக்கே மாற்ற வேண்டும் அப்படின்னு ரஜினி தரப்பிலிருந்து ஒரு டிமாண்ட் வைக்கப்படுகிறதாகவும், மேலும் முதல்வர் பதவிக்கே செக் வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பயப்படுறதாலையுமே அதிமுக அமைச்சர்கள் சில பேரை ரஜினியை சந்திக்க வச்சு என்ன நிலைமையில் ரஜினி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அதிமுக தலைமை ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால தான் ரஜினிக்கு நெருக்கமான சில அமைச்சர்களை அதிமுகலேருந்து அனுப்பியிருக்காங்க. அதற்கு ரஜினி தரப்பிலிருந்து என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதிமுக விவகாரத்தில் நான் எப்போவுமே தலையிட விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி தரப்பிலிருந்து பதில்கள் வந்ததாகவும் சொல்லப்படுது. ரஜினி தரப்பிலிருந்து அப்படியான ஒரு தகவல் வந்திருந்த போதுமே அதிமுக ரஜினியினுடைய சமகால நடவடிக்கைகள், அதாவது கொஞ்சம் சில நாட்களுக்கு முன்னாடி ஆனால் அவரது நடவடிக்கைகளை பார்க்குறப்போ அவரோட அரசியல் மூவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு சலசலப்பு உருவாயிருக்கு.
இதற்கிடையில் இந்த கொரோனா காலத்தில் ரஜினி அவர்கள் யாரையுமே சந்திக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் ரஜினிக்கு நெருக்கமான ஒரு வழக்கறிஞரை அதிமுக தரப்பில் இருக்கிற அமைச்சர்களை போய் சந்திச்சிருக்காங்க. அவர்கள் அந்த வழக்கறிஞர்கள்ட்ட நீண்ட நேரம் உரையாடியிருக்காங்க. அந்த நீண்ட உரையாடலில் ரஜினி அவர்கள் அரசியல் மூ எந்த மாதிரி இருக்குது, அவர் ஒரு வேளை வந்தால் அதிமுகவை அவர் என்னவா பார்ப்பார், அவர் முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுவாரா, இந்த மாதிரி பல விஷயங்களை அந்த வழக்கறிஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. இது எல்லாமே அந்த அமைச்சர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு ரகசியமாக இருக்குது. கட்சி தலைமை அந்த அமைச்சர்கள்ட்டையும் இது குறித்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இது குறித்து வெளிப்படையா எதுவுமே தெரியல அப்படின்னு அதிமுக தரப்புல பேசுபொருளா இருக்கு. ரஜினியுடனான இந்த அமைச்சர்கள் சந்திப்பு எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்னு ரஜினி தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த சில நாட்களாகவே நிறைய கட்சியினரை சந்திச்சுட்டு வராங்க. அதில் அதிமுக காரவங்க மட்டும் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள் அதில் அதிகாரப்பூர்வ சந்திப்பாக வெளியே வருது, சில விஷயங்கள் அதிகாரப்பூர்வ சந்திப்பாக இல்லாமல் கேளம்பாக்கத்தில் இருக்க ரஜினியினுடைய பண்ணை வீட்டில் நடைபெறுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிக்கு நெருக்கமான வழக்கறிஞரை அதிமுக அமைச்சர்கள் சந்தித்த விஷயமும் ரஜினி அவர்கள் காதுக்கே வந்துருச்சு. ஆனால் உண்மையிலேயே ரஜினி அவர்களுக்கு அதிமுக மேலே இப்போதைக்கு சரியான நிலைப்பாடு எதுவுமே இல்லை. அதனால தான் அவர் சாத்தான் மூலம் விஷயத்தில் கூட ரொம்ப காட்டமாகவே தன்னோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தார். எதிர்காலத்தில் ஒருவேளை பாஜக தரப்புலேருந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நிர்பந்தம் கொடுத்தால் கூட அதை எந்த அளவுக்கு ரஜினி ஏற்றுக்குவார் அப்படின்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இதையெல்லாம் மீறி ஒருவேளை கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதிமுக கூட கூட்டணி வைக்கிற சூழல் ஏற்பட்டால் அதிமுகவில் இருக்கிற பல புள்ளிகளை விளக்குனா தான் அவர் கூட்டணியை உறுதி செய்வார் அப்படின்னும் சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் அதிமுகவில் இருக்க பல அமைச்சர்களும் ஒருவேளை கூட்டணி அமைந்தால் தங்களுடைய இருப்பு இருக்குமா இருக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரஜினியை சந்திச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. சில மாதங்களுக்கு முன்பு ஐஏஎஸ் அதிகாரி ஒருவர் மூலமாக ஐபேக் நிறுவனத்தினுடைய பிரசாந்த் கிஷோருக்கும் ரஜினிக்கும் ஒரு சந்திப்பு நடந்திருக்கு. அந்த சமயத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பல அரசியல் வியூகங்களை ரஜினிக்கு வகுத்து சொல்லிக் கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கும் திமுகவுக்கும் எந்த ஒப்பந்தமுமே இல்லாமல் இருந்திருக்கு. அதையெல்லாம் கேட்டுட்டு ரஜினி பிரசாந்த் கிஷோர் அவர்களை அனுப்பி வச்சிட்டாரு. இந்த நிலையில் அந்த ஐஏஎஸ் அதிகாரி ரஜினிக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் நடந்த சந்திப்பை பற்றி டெல்லியில் இருக்கிற மேலிடத்தில் போய் சொல்லியிருக்காரு. இந்த விஷயமும் ரஜினிக்கு அதுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. அதன் பிறகு அந்த ஐஏஎஸ் அதிகாரி எப்போ சந்திக்க வாய்ப்பு கேட்டாலுமே ரஜினி இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு ரஜினி தரப்பில் சொல்லிக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி பலதரப்பட்டவங்களையும் கூப்பிட்டு பேசுகிறாரு, ஆனால் முடிவை எடுக்கிறதுல நம்ம தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது. அதுவும் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரஜினி ரொம்பவே தீர்க்கமாக இருக்காரு. ரஜினிக்கிட்ட பேசிட்டோம், ரஜினிக்கு நெருக்கமானவங்கள்ட்ட பேசிட்டோன்னு யாராவது ஏதாவது ஒரு முடிவெடுத்தா அது ரொம்ப தப்பாக தான் போய் முடியும்னு ரஜினியின் நெருக்கமான வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. ரஜினி அவர்கள் எந்த முடிவெடுத்தாலுமே அது அவருடைய சுய முடிவாக தான் இருக்கும். அது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே சரி, அதற்கு முன்னாடியே இப்படிலாம் யோசிக்கிறாரா இதெல்லாம் பண்ணுவாரான்னு யாருமே முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்மானமாகவே அவங்க சொல்கிறாங்க. கொரோனா தொற்று ரொம்பவே தீவிரமாக பரவிட்டுருக்கு. இந்த சூழலில் மக்கள் அனைவருமே பெரும் இழப்பை சந்திச்சிருக்காங்க. இந்த சூழலில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆட்சி அமையுது அப்படின்னா அது நமக்கு ரொம்ப பெரிய நன்மையை செய்யணும், நம்மளுடைய இழப்புகள் எல்லாம் சரி செய்கிற விதத்தில் ஒரு நல்ல தலைமை வரணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். கூட்டணிக்காக நடக்கிற பல பேச்சுவார்த்தைகளில் தங்களுடைய கட்சி நலன் மட்டும் இல்லாமல் மக்கள் நலனுமே யாருக்கு அதிகமாக இருக்கோ அவர்கள் ஆட்சிக்கு வர்றப்ப அது மக்களுக்கு நல்ல விஷயமாகவும் இருக்கும். கூட்டணி குறித்து பேசப்படுறப்ப மக்கள் நலனுமே அங்கே ஒரு பேசுபொருளாக இருக்கிறப்ப அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற பரபரப்பான அரசியல் வீடியோக்களுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.